மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசிஎல் சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கான வேலை வாய்ப்பு வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 30 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,984 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்றைக்கு இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஜூன் 2021 அன்றைக்கி தான் இதுக்கான இன்டர்வியூ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கான வேலை வாய்ப்பு தான் இதுக்கு. இதுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ தான். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 மே 2021 அன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்போ இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஜூன் 2021. இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 6 காலி பணியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் 39 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி பிடிச்சிருக்கணும், இல்லை 12th ப்ளஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சலாம். ஜூனியர் ஆர்டிசனுக்கு ஐடிஐ ரிலவன் ட்ரேடில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சலாம், இல்லை 12th படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சலாம், இல்லை 10th முடிச்சு ஐடிஐ படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 20,984 ரூபாயும், ஜூனியர் ஆர்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 19,064 ரூபாயும் ஒரு சம்பளமாக நிர்ணயிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட், ஸ்ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலிமா தான் ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே எடுத்துகிட்டு 15/6/2021 காலையில் 10 மணிக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல், ஆர்எம்பி, எல்வால் காலனி, ஹுன்சூர் ரோட், எல்வால் போஸ்ட், மைசூர், இங்கே தான் நீங்கள் போகணும். இன்டர்வியூ முடியறதுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான இடம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதனால் நீங்கள் தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 15 ஜூன் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மைசூர், கர்நாடகா தான். இதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.